வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசு இறைவா, ஏசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் பிறந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் திறந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வல்லமையானவரே, எங்கள் மத்தியில் நீர் வந்து வாசம் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஏறெடுக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்குகிற தேவனாக இருக்கிற காரியத்திற்காக, ஆபிரகாமை பார்த்தது போல், ஈசாக்கை பார்த்தது போல், யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போல், எங்களை ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்காக உம்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே ஆராதிக்கின்றே, ஈசாக்கின் தேவனே ஆராதிக்கின்றே, ஆபிரகாமின் தேவனே ஆராதிக்கின்றே, இறைவனே ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் மகந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் மகிழ்ந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தை வடிவில் இருந்து எங்களை வாழ வைக்கிற கிருபையின் தெய்வமே, உம்மை ஆசீர்வதிக்கிற
இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை வடிவில் இருந்து மனுவருவாகி எங்கள் மத்தியிலே நற்கருணையின் பிரசன்னத்தில் இருக்கிற உம் கிருபையை எண்ணி உம்மை போற்றி புகழ்கிறோம். வாழ்வழிப்பவராக இருக்கிறவர் நீர், வல்லமையின் தெய்வமாக இருக்கிறவர் நீர். என் மறை மாவட்டத்திற்கு தந்திருக்கிற இந்த நான்கு புதிய குருக்களையும் திருத்தொண்டர்கள் ஐந்து பேரையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் உம்முடைய பணியை செய்ய அனுப்பப்பட இருக்கிறார்கள். போகிற இடத்திலே நீர் அவருக்கு நிழலாக இருந்து உம்முடைய நிழலின் கீழ் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையானவர், வல்லமையானவர், வாழ்வளிக்கிறவர், இவர்களையும் பங்கு மக்களையும் இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆராதித்து பாடுகிறோம் அப்பா. வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் நிறைவனே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் நிறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் பிறந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் மகிழ்ந்தே 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் மகிழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் மகிழ்ந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் மகிழ்ந்தே உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் மகிழ்ந்தே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் மகிழ்ந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். சனிக்கிழமை மாலை ஜபம். சர்வ மகத்துவராய், சர்வ வல்லவராய், சர்வேஸ்வரராய், சர்வ வியாபியாய், சர்வ சௌந்தரராயிருக்கின்ற பிதா சுதன் இஸ்வரித்து சாந்தனும் திருத்துவ ஏக கடவுளுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் அரூபிகளாலும் உருபிகளாலும் சுதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவுது. என் கடவுளே வாழி, என் ஆத்தும இரட்சணியத்தின் ஒளியே வாழி, பூலோக சக்கரத்தின் மேலும் வானத்தின் மேலும் வசிக்கின்ற சகல ஜீவராசிகளே, நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்ய எனக்கு உதவியாக வாருங்கள். நான் தேவரீரிடத்தில் பெற்ற சகாயங்களுக்காக கணக்கில்லை என்பதினாலும் அவைகளுக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்ய நான் வல்லவனல்ல என்பதினாலும் ஒரு தூசியை போலிருக்கின்ற நான் தேவரீராலே அந்த பெரும் கடமை சரிப்படுத்தப்பட வேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகிறேன். பிதாவே, உமது வலது பக்கத்தில் எழுந்தருளி இருக்கிறவரால் இந்த பெரும் கடமை ஆக கடவது என்று ஆவலோடும் தாழ்மையோடும் ஆசிக்கின்றேன். இவ்விடத்தில் இருக்கிற என் ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்மை சிநேகித்து உமக்கும் பிறருக்கும் எனக்கும் தானே நான் செய்த பாவங்களுக்காக வெகுவாய் பிரலாபித்து கஸ்திப்படுகிறேன். ஓ பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்துவான திருத்துவ பரிசுத்த ஏக கடவுளே, தேவரீரை துதித்து நமஸ்கரிக்கிறேன். என்னிடத்திலும் சகல விசுவாசிகளிடத்திலும் உமது திருப்பார்வைக்கு அருவறுப்பு உள்ளவைகளை அப்புறப்படுத்தி போட தேவரீரை வணக்கத்தோடு மன்றாடி என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீருடைய திருவிழிக்கு பிரியமானவைகளை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் வாக்களித்திருக்கும் பரம வரப்பிரசாதங்களை இவ்வுலகில் அனுபவிக்க செய்தருளும். நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அவர்களையும்
பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் திருச்சபையின் ராஜ்யங்களையும் அவைகளை ஆண்டு வரும் அரசர்களையும் சக்கரவர்த்திகளையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஆண்டவரே, பூலோகத்தில் இருக்கப்பட்ட சகலரும் தேவரீரை கண்டறிந்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கவும் அவர்கள் தேவரீரால் நேசிக்கப்படவும் சித்தம் கூர்ந்தருளும். ஆண்டவரே, பாவத்தில் விழுபவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேரும். ஆண்டவரே, எங்களை தேவரீருடைய சன்னிதானத்தில் நிலைநிறுத்த தயை செய்தருளும். எங்கள் சித்தமல்ல, தேவரீருடைய திருச்சித்தமே நிறைவேறக்கடவது. ஆத்தும சரீர வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் கஸ்தி நிற்பாக்கிய சோதனை துன்பம் அனுபவிக்கிறவர்களுக்கு தேற்றரவும் செய்தருளும். கடைசியாய் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்துமங்களுக்கு நித்திய இடைப்பாற்றியை கட்டளையிடவும். பாவிகளுக்கு பாவ பொருத்தல் அளிக்கவும். தேவரீருடைய பரிசுத்த ஆதரவில் இந்த பூலோகம் முழுமையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். ஆத்தும சோதனை செய்ய வேண்டிய செபத்தியானங்களை செய்யாமல் விட்டுவிட்டதும் அவைகளை அசட்டைத்தனத்தினால் குறைத்ததும் செய்தாலும் படபடப்பாகவும் பக்தி குறைவாகவும் செய்ததும் பாவம். சர்வேசனுடைய சமூகத்திற்கு முன் இருக்க பிரயாசைப்படாமல் போனதும் எவ்விதத்திலும் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் முறுமுறுத்து சோம்பலாயிருந்ததும் வழக்கமாய் செய்ய வேண்டிய காரியங்களை சோம்பலினால் செய்யாமல் போனதும் தாமதப்படுத்தினதும் பாவம். ஆங்காரம், கோபம், பொறுமை, காய்மகாரம், பகை முதலிய துஷ்ட குணங்களுக்கு இடம் கொடுத்ததும் பிறருடைய குற்றங்களையும் அவசியமான காரணமின்றி மற்றவர்களுடைய தப்பிதங்களை குறித்து இழிவாக பேசினதும் வழக்கமாய் விழுகிற பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ள பிரயாசைப்படாமற் போனதும் பாவம். அற்ப பாவத்தை முதலாய் செய்யாமற் இருப்பதோடு பரிசுத்தத்தாலும் தெய்வ சிநேகத்தாலும் உலகத்தை மேற்கொள்ள பிரயாசைப்படாமல் போனதும் பரிசுத்தமாய் நடக்க ஜபத்திலும் தியானத்திலும் தேவ வாக்கியத்திலும் ஞான புத்தகங்களை படிக்கிறதிலும் தன் காலத்தை உபயோகப்படுத்தாதிருந்ததும் பாவம். ஓ மாட்சிமை பொருந்திய ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நான் பரலோகத்திற்கு தேவரீருடைய திருச்சபை முழுவதற்கும் ஏற்காத பாவ தோஷங்களை கட்டி கொண்டேனே. தேவரீருடைய பிரமாணிக்க ஊழியக்காரன் என்று அழைக்கப்படவும் உமது பிள்ளையென்று எண்ணப்படவும் நான் இனி தகுதியானவன் அல்லவே. ஏனென்றால் தேவரீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு கைமாறாக நான் நன்றியறிந்த தோத்திரம் செய்யாமல் உமக்கு வெகு அசட்டை செய்தேனே. என் பாவங்களுக்கு தக்க தண்டனையையும் என் குற்றத்திற்கு ஏற்ற மனஸ்தாப கண்ணீரையும் நான் எவ்விடத்தில் காண்பேன்? ஐயையோ, நித்திய கடவுளின் கோபத்தை மூட்டுவது பயங்கரமான காரியம். ஆனால் பூலோகத்திலுள்ள சகல பொருட்களிலும் மென்மேலும் நேசிக்கத்தக்க பொருளாகிய கடவுளுக்கு நான் கோபம் வருத்தியதை நினைத்து என் இருதயம் ஊடுருவப்படுகின்றது. ஓ பிரியமுள்ள ஆண்டவரே, நான் கட்டிக்கொண்ட பாவங்களை அருவறுக்கும்படி நான் செய்ய வேண்டியது என்ன? நான் இனி பாவத்தில் வழுவாதபடிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வேன்? பிதாவே, நான் இது முதல் பாவத்தின் முகத்தை பார்க்கையில் நரகத்தை பார்ப்பது போலவும் நான் அற்ப சோதனைக்கு உள்ளாகையில் மரணத்தின் பயத்திலும் அதிக பாவம் எனக்கு தோன்றவும் திடம் செய்தருளும். சர்வ சக்தியுடைய நேசமே, என் பாவத்தை மன்னியும். நான் கட்டிக்கொண்ட பாவங்களை தேவரீர் தமது ஞாபகத்தில் வைத்த காலம் எனக்கு பாவ விமோசனம் தந்தருளும். மகா நீச பொருளாய் ஏழையாயும் இருக்கிற என் பேரில் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் கடவுளாகிய தேவரீர் கோபமாயிருப்பது என்ன நிர்பாக்கியம்! தேவரீர் கோபமாயிருக்கும் போது என்னை பார்க்காமல் இரக்கத்தோடு என்னை நோக்கி அருளும். ஏனென்றால் தேவரீர் எங்கள் பிதா, நாங்கள் உமது பிள்ளைகளாயிருக்கிறோம். தேவரீர் எங்கள் சிருஷ்டிகர், நாங்கள் உமது கரத்தால் படைப்புண்ட மண்ணாகவும் இருக்கிறோம். எங்கள் இரட்சகராகிய சேசுநாதரின் திரு ஊற்றிலிருந்து அருள்நீரை மொண்டு தேவரீர் எங்கள் பாவக்கரையை சுத்திகரித்தருளும். அவருடைய திரு இரத்தத்தின் ஒரு துளி கொண்டு எம்மை மகிமைப்படுத்தியருளும். ஓ இரக்கம் நிறைந்த பிதாவே, தேவரீரை மாத்திரமே எங்கள் பாவ பொறுத்தலுக்கு வேண்டிக் கொள்கிறோம். சுத்தமும் சம்பூரணமும் பொருந்திய நேசத்தோடு தேவரீரை எக்காலமும் ஓயாமல் உண்மைக்கு உத்தரமாய் விசுவாச கீழ்ப்படிதலோடு நேசித்து பணிபுரிய உமது திரு ஒத்தாசை தர தேவரீரை மன்றாடுகிறோம். ஓ ஆண்டவரே,
நாங்கள் சேசு கிறிஸ்தநாதரோடு காத்திருக்கவும் சமாதானத்தில் இளைப்பாறவும் நித்திரை செய்யவும் விழித்திருக்கவும் செய்தருளும். ஆமேன். ஆண்டவரே, எங்களை உமது திரு நேத்திரத்தின் விழியைப் போல காத்தருளும். தேவரீருடைய இறக்கையின் நிழலில் எங்களை பாதுகாத்தருளும். ஓ ஆண்டவரே, எங்களை ரட்சித்தருளும். இன்று ராத்திரி எங்களை பாவத்தில் விழாமல் காத்தருளும். எங்கள் பேரில் இரக்கம் கூர்ந்தருளும். எங்கள் பேரில் தயை வைத்தருளும். நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை தேவரீர் மட்டில் வைத்திருக்கிறபடியால் ஓ ஆண்டவரே, தேவரீருடைய இரக்கம் எங்கள் பேரில் இருக்க கடவுது. ஓ ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அழுகுரல் தேவரீர் சந்நிதி மட்டும் வர கடவுது. ஓ காவலான சம்மனசானவரே, ஆண்டவருடைய சம்மனசானவரே, நமது பரிசுத்த ஆண்டவரின் இரக்கத்தினால் நான் உமது தூய்மையான காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை இன்றிரவு சகல பாவத்திலும் அபாயங்களிலுமிருந்து காத்து ஆண்டருளும். ஆமேன். பிரார்த்திக்க கடவும். அதிதூதரான அர்ச்சிஸ்ட மிக்கேலே, நவவிலாச சபையில் உட்பட்ட சகல சம்மனசுகளே, எங்களுக்கு காவலாயிருக்கிற தேவதூதர்களே, நாங்கள் தேவநீதி சந்நிதி நின்று தள்ளப்படாமல் எங்கள் மரண தருவாயில் எங்களை காப்பாற்றி ஆதரிக்க வேண்டுமென்று உங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். சேசு கிறிஸ்துநாதருடையவும் தேவ மாதாவினுடையவும் திருக்கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த அர்ச்சிஸ்ட சூசையப்பரே, மறிக்கிறவர்களுக்கு சரணமாக அளிக்கப்பட்ட நீரே எங்கள் மரண நேரத்திலே எங்களை ஆதரித்து இஷ்ட பிரசாதத்தோடே மறிக்க செய்தருளும். பரிசுத்த கன்னிகையும் தேவ மாதாவுமாகிய அர்ச்சிஸ்ட மரியாயே, சகல அர்ச்சிஸ்டவர்களுடைய ராக்கினியே, கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவே, நிர்பாக்கியராகிய எங்களுக்கு இறங்கி எங்களுடைய ஆத்மம் பாவமில்லாமலும் பாவத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் இல்லாமலும் சரீரத்தை விட்டு பிரிந்து சம்மனசுகளால் கை கொள்ளப்படவும் மோட்ச ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்படவும் உமது திருக்குமாரனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் தாயே. ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை
இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.